நிறைய பேர் வந்து அங்கன்வாடியில் எப்போ ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க, அதாவது சத்துணவு அமைப்பாளர் வேலை, சத்துணவு உதவியாளர் வேலையெல்லாம் நாங்கள் வந்து 8வது வகுப்பு 10வது வகுப்பு தான் படிச்சுட்ருக்கோம், எனக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பெண்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சத்துணவு அமைப்பாளர்கள் அமைப்பில் வந்து அதில் 100%னா 25% வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூட் விடோவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா அப்படிங்கிற நிறைய பேர் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளர் எடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, அப்புறம் ரேஷன் கடை வேலைக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபில் பண்ணாத வேகன்சி என்னென்னு பார்த்தோம்னா இந்த அங்கன்வாடி ஊழியர்களும் சத்துணவு அமைப்பாளர்கள் சத்துணவு உதவியாளர்கள் மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து எப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சட்டசபை பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டி பண்ணுங்கள். அது தமிழகத்தில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூடங்களில் உள்ள காலி பணிகளை நிரப்ப அரசு முன் வருமா? சட்டப்பேரவையில் அரசு குரடா கோவி செல்லியன் வீணா? சட்டப்பேரவையில் திருவிடை முருகர் சட்டமன்ற உறுப்பினர் கழக சட்டமன்ற குரடா முனைவர் கோவி செலியன் எழுப்பிய கேள்வியும் அமைச்சர் பி கீதாஜிங் அளித்த பதிலும் வருமாறு. முனைவர் கோவி செலியன், தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சத்துணவு கூடங்களில் சத்துணவு மையங்களில் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கின்றன. ஒருவரே 2-3 இடங்களை பார்க்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. அவ்வாறு நியமித்து சமைத்துக் கொண்டிருக்கார்கள். எனவே அமைப்பாளர் மற்றும் சமையலர் காலிப்பிடங்கள் நிரப்புவதற்கு அரசு முன்னுறா என்பதை அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டிருக்காரு. இதுக்கு அரசு உறுப்பினர் முனைவர் கோவி செல்லியன் அவர்களுக்கு கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்ததாக ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. அங்கன்வாடி சத்துணவு அமைப்பாளர் சத்துணவு உதவியாளர் பணிகளுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க எடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை. இப்போ இருக்கிற சத்துணவு ஊழியர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா தெரியும், அங்கங்கே போராட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்காங்க. காலி படி நிரப்பணும் அப்படின்ற போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதிர்பார்ப்போம் விரைவில் வந்து இதுக்கான தகவல் வரும் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதே போல் தகவலுக்கு வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். மீண்டும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.